தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, சுபகிருத வருடம் புட்டாசி மாதம் 28ஆம் தேதி, அதேபோல அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 2022 வருடம் சனிக்கிழமை. இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது என்பதை பார்க்க உள்ளோம். இன்றைய நாளை பொறுத்தவரை தேய்பிரை சஷ்டி திதி என்பது நாள் முழுவதும் நீடிக்கிறது. மாலை 5:58 வரை கரசை கரணமும் அதற்கு மேல வணிச கரணமும் இருக்கும். அதேபோல மதியம் 2:28 வரை வரியான் நாமயோகமும் அதற்கு மேல பரிகம் நாமயோகமும் நடைபெறல இருக்குங்க. கிரகங்களுடைய பாதசாரங்களை பொறுத்தவரை குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும், சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலும், ராகு பகவான் பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், கேது பகவான் விசாக நட்சத்திரம் துலா ராசியிலும், சூரியன் சுக்கிரன் இவர்கள் இருவரும் இணைந்து சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியிலும், செவ்வாய் சந்திரன் இருவரும் இணைந்து ரிஷப ராசியில் மிருகசிரிஷம் நட்சத்திரத்திலும், புதன் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும் பயணம் செய்கிறார்கள். இன்றைக்கு நாளை பொறுத்தவரை சூரிய உதயம் சரியாக காலை 6:02 அஸ்தமனம் மாலை 5:50 நடைபெறும். அதேபோல இன்றைக்கு இரண்டு விஷயங்களை நாம் சிறப்பாக எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 4வது சனிக்கிழமை. இந்த 3 சனிக்கிழமையில எங்களால வந்து வழிபட முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிருச்சு விட்டுட்டோம் அப்படின்னு நினைப்பவர்கள் கண்டிப்பாக இந்த 4வது சனிக்கிழமையிலேயாவது வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா பெருமாளுடைய முழு அனுகிரகத்தையும் நாம் எளிதில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அதேபோல சனி பகவானுடைய பாதிப்பு இருப்பவர்கள், இந்த 7ஆம் சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, சனியின் தசை புத்தி அந்திரங்கள், கோச்சாரங்கள், இதனால் பாதிப்பு பெற்றிருப்பவர்கள் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த நாளில் நீங்க வழிபாடு பெருமாளுடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளும் போது அனைத்து தோஷங்களும் எளிதில் நிவர்த்தி அடையும். இப்ப அடுத்ததாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கு தேய்பிரை சஷ்டி திதி என்பது நடைபெறல இருக்கு. அப்ப குழந்தை பிறப்புக்கு வேண்டி விரதம் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இருவரும் விரதம் இருப்பதுதான் ரொம்ப சிறந்தது. அவர்கள் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அதில் குறிப்பா ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, செவ்வாய் பகவான் ஜோதிடத்தில் 9 நவகிரகங்கள்ல செவ்வாயை தான் நம்ம முருகனுக்கு, அதாவது செவ்வாய்க்கு அதிபதியாக முருகனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி விரதம் இருக்கீங்க. இன்றைக்கு கோச்சார செவ்வாய் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. இந்த மிருகசீரிசம் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை அதிதெய்வம் வந்து சோமஸ்கந்தன். சிவன் பார்வதி குழந்தை வடிவ முருகனாக காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ரூபம். ஏற்கனவே நீங்க குழந்தை பிறப்பு இல்லாம சஷ்டி விரதம் இருக்கீங்க. விரதம் இருந்து நீங்க என்ன பண்ணணும், சோமஸ்கந்தருடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளும் போது கைமேல் பலன் கிடைக்கும். இது வந்து வருடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் 1.5 வருடங்கள் 1.5 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். சோ அன்பர்கள், இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல இந்த தகவலை அனைவரிடம் பகிருங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவண்ணன். நன்றி, வணக்கம்.